வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்துன்னு பாசுரம் வியாக்கியாதா ரொம்ப அழகா ஒரு ஐதிஹியம் அந்த இடத்துல எடுத்து காட்டினார். வாடினேன் வாடின்னு திருமங்கையாழ்வார் எதுக்காக சிரமப்படுறார்? இப்போ இத்தனை நாளும் பெருமானை விட்டு பிரிஞ்சு விட்டமேங்கிற துக்கம், அதுக்கு திட்டாந்த சொல்லணும் இல்லையோ. ஒரு நாள் புறப்பாட்ட சேவிக்கலேன்னா வாடினேன் வாடின்னு திருவரங்கத்து வாசிகள் சொல்லுமா போலே என்று உடனே எடுத்து காட்டினார். திருப்தி ஏற்படலை. எத்தனை தடவை நம் பெருமாளை சேவித்தாலும் சேவித்தாலும் திருப்தி ஏற்படாமல் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழி தரும் அப்பொழுதைக்கு அப்பொழுதே நாராவமுதம் என்ன அழ்வார் சாதித்தா போலே. அன்னன்னைக்கு புதுசு புதுசாக சேவை சாதிக்கிறான் நம்பெருமான். சேவித்து சேவித்து ஆயாசம் பக்கத்து நாச்சிமார் உட்கார்ந்துருட்டா, பின்னாடி ஆதிசேகனும் பெரிய பெருமாளும் சயனிச்சுனுட்டா, கருடனே உட்கார்ந்துருட்டார். நிற்கிறார் நிற்கிறார் நிற்கிறார். இவர் யட்சைக்கும் ஏழு பிறவிக்குமாக நிற்கிறார் அல்லவா. அந்த பெருமானுடைய வடிவழகத்தான் பராசர பட்டர்தான் அனுபவித்தார், ராமானுஜர் அனுபவித்தார், மயங்கினார். இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் அத்தனை பேரும் மயங்கின திருமேனின்னு சொல்லணும்னா அது பெரிய பெருமாளுடைய திருமேனி, அதே போல நம்பெருமாளுடைய திருமேனி.